ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இது வந்து சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு விஜய் சூப்பரில் புதுசாக தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்க ஒரு தெலுங்கு படம் தான் மாப்பிள்ளை சீனு. அந்த படத்தை ஒரு ரிவ்யூ தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாமாவோட மாமா பிரகாஷ்ராஜ் கூட அவனோட ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா ரொம்ப ஸ்மார்ட்டான பையன். இந்த மாதிரி நேரத்துல அவனுக்கு ஊரில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால வேற ஊருக்கு போகலாம்னு சொல்லிட்டு விட்டு வேற ஊருக்கு போகிறான். அங்கே போனோடனே சமந்தாவை பார்த்து ரெண்டு பேருக்கும் லவ் ஆகுது. சரி, லவ் பண்ணலாமே அப்படின்னு லவ் பண்ணிட்டு இருக்கும்போது சமந்தாவோட அப்பா வந்து பெரிய டானு அப்படின்னு கேள்விப்படுறான். அவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் தெரியுது அவர் தன்னோட மாமா பிரகாஷ்ராஜ் மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு கேம் போடுறான், இப்போ வந்து ஒரு பிளான் போடுறான். அதாவது அவங்க மாமாவை கூட்டிகிட்டு வந்து இந்த சமந்தா அவங்க அப்பா மாதிரி நடிக்க வச்சு அது மூலியமாக கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அதை நடத்த ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த உண்மை பிரகாஷ்ராஜுக்கு தெரிஞ்சிச்சா, அதனால் வர பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சீனிவாசன் வந்து ஓவர் கம் பண்ணான் அப்படிங்கிறது தான் இந்த மாப்பிள்ளை சீனு படத்தோட கதை. இந்த படம் 2014 தெலுங்கில் வெளியான அல்லுடு சீனு அப்படிங்கிற படத்தோட தமிழ் டப்பிங் வெர்ஷன் தான் மாப்பிள்ளை சீனுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் டைரக்ஷன் வந்து வி விநாயக் பண்ணியிருந்தார். அவர் ஒரு சில படங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து எடுப்பார். நீங்கள் அவரோட படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த படத்துலையும் பாசிட்டிவ்ஸை விட நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரம்மானந்தத்தோட நடிப்பும் சரி பிரகாஷ்ராஜோட நடிப்பும் சரி அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஆப்டாகவே இருக்கும். ஆனால் மற்ற வெள்ளம் கொண்ட சீனிவாஸ்லேருந்து சமந்தாவிலேருந்து மற்ற லீட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹாப்புக்காக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ரோலை வந்து அவங்க சரியாகவே பண்ணலை, ஏதோ வந்து ஏதோ மைண்டில் எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து கேஷுவலாக வந்து பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது ஒரு எஃபர்ட் போட்ட மாதிரியே தெரியாது. பெல்லம் கொண்டா சினிமாஸ் ஆக்ஷன் காட்சிகளை மிரட்டினாலும் ஆனால் வந்து நடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாரு அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மற்றபடி இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி வந்து பெரிய விஷயமும் ஸ்க்ரீன் பிளேவும் நம்மளை வந்து உட்கார வச்சு பார்க்குற அளவுக்கு எந்த இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருக்குது, பொழுது போகலைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்களை கமெண்ட் செக்ஷன் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்கள் ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சந்திப்போம். அண்டில் தென், பை ஃப்ரம் மிதுன் மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.